வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நாங்கள் ஆளுங்கட்சி இல்லைங்கண்ணா. நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் மக்கள் பிரதிநிதிகள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் திட்டுறதெல்லாம் எங்களை தான். யார் நிவாரண கேம்புக்கு போகிறாங்களோ கோவத்தை நம்ம மேலே காட்டுறாங்க. ஜனநாயகத்தில் மக்கள் கோவப்படுவது நியாயம்தான். அவங்க யார் மேலே கோவத்தை காட்டுவாங்க? நம்ம மேலே தான் காட்டுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னா திமுகக்காரங்க வெளியே வராமல் இருக்கிறாங்க. கல்யாண மருமகன் மருமகள் முன்பின் பழக்க வழக்கங்களையும் விவாகரத்திற்கு தேவையான ஆதாரங்களை விசாரித்து தரப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் உதவுவோம். அணுகவும் பெட்ராக் டிடெக்டிவ்ஸ். ஃபோன் 7299990999. மக்கள் வந்தால் திட்டுவாங்க. மக்கள் கேட்க கேள்வி என்ன? அடிப்படை கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை வெளியே வந்து மக்களை சந்திக்க ஆரம்பித்தாவே ஒரு விதமான சமாதானம் வரும். சந்திக்காமல் கார்கண்ணாடி ஏற்றிட்டு போகிறது அல்லது ஏசி அறையில் தான் ஆய்வு பண்ணுவேன்னு சொல்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி டெல்லியிலேருந்து வந்தாங்க காலையில், இன்றைக்கி நைட்டு வர்றதா இருந்து அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வர்றதா இருந்துச்சு அதையும் தள்ளி வைத்திருப்பதாக இப்போ தகவல் சொல்கிறாங்க. ஸோ முதலமைச்சரே 3-4-5 நாட்கள் வரல அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நிவாரண பணியில் தோய்வு ஏற்படத்தானே செய்யும். அண்ணா, எனக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடியை பொறுத்தவரை ஆச்சரியம், 3 வருஷத்துக்கு ஒருக்கா வெளில வருதுன்னா இங்கே ப்ரிகாஷனரி மெஷர் இல்லையும் நடத்தும். குறிப்பாக அந்த பக்கில் கால்வாய் உதாரணமாக நான் சொன்னேன். அது போன்ற ஏரிகள் குளங்கள் எல்லாமே நாம் மோடி ஐயா பணம் கொடுக்குறாங்க தூர்வாடுறதுக்காக. தனியாக அதுக்கு ஒரு ஃபண்டு வருது. நீங்கள் தூர்வார தூர்வார எல்லா தண்ணியும் அங்கே போய் தேக ஆரம்பிக்கும். நீங்கள் தூர்வாரவே இல்லை, ஏரி குளங்கள் தூர்வாரலாம், அங்கங்கே செடி கொடிகள் சேருது, அங்கங்கே மரங்கள் சேருது. தண்ணி வாங்கக்கூடிய தன்மை ஏரி குளத்துக்கு இல்லை. தண்ணி எங்கே வரணும்னா சிட்டிக்குள்ளே வரும். சிட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி அப்சர்வ் பண்ணக்கூடிய பாங்கு சிட்டிக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கணும். ஏரி குளங்கள் தான் நம்ம எப்போ தூர்வாரணும், எப்போனா தூர்வாரணும் ஏரி குளங்கள். தூர்வாரதே கிடையாது. அது ஒரு முக்கிய காரணம். தொலைநோக்கு பார்வை இல்லை, திட்டங்கள் இல்லை. கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா வானிலையை சொல்லுவாங்க. மழை அதிகமாக பெஞ்சிருச்சு, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இது வந்து இந்த கருத்தை ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பிரச்சனை, இன்றைக்கி பிரச்சனை அதிகம். அதற்காக மழையின் மீது பழியை போடுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? மழை பெய்யத்தான் செய்யும் இயற்கை. நாம் தயாராக இருக்கணும். வரும்பொழுது எதிர்கொள்வதற்கு நம்மக்கிட்ட தன்மை இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், மத்திய அரசு குறிப்பாக 5 ஹெலிகாப்டர், 2 காலம் ஆர்மி, 15 NDRF, நம்முடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்களுடைய ரெஸ்கியூ டீமு, அதன் பிறகு ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட்டு மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் தூத்துக்குடி வந்திருப்பதாக தெரிகிறது. சூலூர் ஏர்பேஸ்லேருந்து சாப்பாடு கொடுக்குற ஹெலிகாப்டர் எல்லாம் விரைந்து செய்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவங்ககிட்ட பேசணும், தொலைபேசி மூலமாக ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்முடைய குறிப்பாக விவசாய நிலங்கள் எந்தளவுக்கு பாதிப்புனா, ஏன்னா நம்ம நகர்ப்புறத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்தளவுக்கு கிராமப்புறத்தில் பாதிப்பு இருக்குது. முழு விளைநிலங்கள் குறிப்பாக தாமிரபரணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல் வாழையெல்லாம் யார் போட்டிருக்காங்களோ ஏகப்பட்ட இழப்பு. அதையும் இப்போ நம்ம கணக்கீடு செஞ்சு கொடுக்கணும். ஸோ மொத்தமாக தென் தமிழகத்தில் இந்த 4 மாவட்டத்தை பொறுத்தவரை வரலாறு காணாத அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் இருக்கின்றோம். ஆமாண்ணே, எல்லா மக்களும் கேட்குறாங்கண்ணே. நிவாரண தொகை வந்து எல்லா மக்களும் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுங்கன்னா நிவாரண தொகையை பொறுத்தவரை 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு, ரெண்டு பேர் சேர்ந்து SDRF மூலமாக கொடுக்குறாங்க. நியாயமான கோரிக்கை தான். 4 நாட்கள் 5 நாட்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு சராசரியாக லாஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபா. அதனால் மக்கள் கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கை நிவாரண தொகையை அதிகப்படுத்தணும். அது இல்லாமல் கணக்கீடு சரியாக பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். குறிப்பாக ஆடு மாட்டிலிருந்து ஒரு விலங்குக்கும் கூட கணக்கீடு பண்ணி கொடுக்கணும். நியாயமான கோரிக்கை. இதை மாநில அரசு சரியாக கணக்கீடு பண்ணி சொல்லணும், இவ்வளோ சேதம் ஆகிருக்கு, இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க அதுக்கு கீழே வரணும், விஏஓ கீழே வரணும். நீங்கள் 2 நாள் கழித்து போனீங்கன்னா விவசாய நிலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி போனால் தான் தெரியும் தண்ணியில் இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி கிராமத்தில் போனேன், என்ன கிராமங்கன்னு, நம்ம கிராமத்தில் போயிருந்தோம். அந்த கிராமத்தில் அவங்க சொன்னது விஏஓ சொல்கிறாரு உங்களுக்கு பாதிப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து பார்க்கணுங்கண்ணே. நாங்கள்லாம் நாளைக்கு விஏ வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது தண்ணி கீழே இறங்கியிருக்கோம். ஆனால் 2 நாளாக நெல் பயிர் தண்ணியில் இருக்குது. நியாயமான கோரிக்கை. அரசு அதிகாரிகள் வெளியே வரணும், பார்க்கணும். முன்னிருப்பாளர்கள் இருந்தோம் இல்லையாங்கண்ணே. இதே பிரச்சனை தான். மக்கள் எங்கள் காரை சூழ்ந்துக்கிட்டாங்க. விஏஓக்கு ஃபோன் பண்ணோம், உங்கள் ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரமாட்டேங்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்கள். எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணியில் நெல் பயிர் இருக்குது. சரி, டேமேஜ் தான். இதை இவங்க சரியாக கணக்கு போட்டு சொல்லணுங்கண்ணே.